ஓம் தத்குரு சாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிதி தன்னோ தந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆதவன் சுகமும் சந்திரன் புகழும் அங்காரகனாகிய பூமி சுத நிதியும் மாதவ புதனறிவும் குரு கௌரவம் வழங்கிட சுக்கிரன் வாக்கதுவும் வழங்க சாதனை மகிழ்வை சனியவர் நல்க சக்தியாம் வலிமை ராகு வழங்கிட ஓதிடும் புலமை கேதுவே நல்க உலகினில் மானுட வாழ்க என்னாலும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு உங்கள் பிறந்த ஜாதகத்திலே இரண்டு இரண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலன். உங்கள் பிறந்த ஜாதகத்திலே இரண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய பலன் சூரிய பகவான் சந்திர பகவான். இதற்கு ஒரு பாட்டே இருக்கிறது. செம்மை நிற கதிரவும் சேர்ந்திட உதயன் தண்ணில் புகுதனில் வெல்வார் உண்டோ தாரணிதனில் உள்ளோருக்கு தானம் தர்மம் ஓங்கே செய்வான் பின்னும் பின்மையாக நீர்ப்பான் என்றே நவிழுவர் நூல் வள்ளுவரே அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சூரிய பகவான் சந்திர பகவான் சேர்ந்திருந்தா அதாவது வந்து எந்திரங்கள் தயார் செய்து விற்பதில் சமர்த்தன். எந்திரம்னா கற்ற எந்திரம் இல்லை, இயந்திரங்கள் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சமர்த்தன் கல் உடைக்கிறது, கல் சிலை வந்து வடிக்கிறது, தெய்வ சிலைகளை வடிக்கிறது, இவற்றில் கைதேர்ந்தவனாகவும் இருப்பான். நீதி நேர்மை கொஞ்சம் இருக்காது, நெஞ்சில் வந்து கபடம் இருக்கும், தீர செயல்களை செய்வதில் விருப்பமுடையவர், தனம் பெற்றவர், கொஞ்சம் காம வெறி பிடித்தவர், சம்சாரத்தில் சொல்ல கேட்டு நடக்குபவர், வஞ்சகம் செய்வதில் கில்லாடி. சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் போது கெட்ட செய்ய தான் அதிகமாக பண்ணுவாங்க. கொஞ்சம் மூர்க்கத்தனம் உண்டு, உடலில் வந்து பலம் அதிகமாக இருக்கும். பிறரை துன்புறுத்தி அதில் இன்பம் காண்பவன் ஆனாலும் புகழ் இவனை தேடி வரும். சூரிய பகவான் புத பகவான் சேர்ந்த பலன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் போது பிரியமாக பேசுவாங்க, தொழில் மூலம் நல்ல லாபத்தை சம்பாதிப்பாங்க, செல்வம் செல்வாக்குடையவர், ராஜாவுக்கு வேண்டியவர், புத்தி சாமர்த்தியம் உடையவர், நுண்ணறிவு நல்லழகு உடையவர், நற்குணம் உடையவர், புகழ் பள்ளம் திரவியம் வித்தை உடையவர். சூரிய பகவான் குரு பகவான் சேர்ந்ததுனால இந்த இரு கிரகங்களும் சேர்ந்திருக்கும் போது பிறந்தவர் பிறர் செய்களை உன்னிப்பாக கவனிக்கதில் வல்லவர், நடக்கப்போவதை தெரிவிக்கின்ற தீர்க்கதரிசி என்று கூறப்படுகிறது, காரியம் முடிப்பதில் நிபுணன், நண்பர்களால் வருமானம் கிடைக்கப்பெற்றவன், தர்மம் செய்பவர், பிறருக்கு உபதோஷம் செய்பவர், செல்வம் செல்வாக்கு பெற்றவர். சூரிய பகவான் சுக்கர பகவான் சேர்ந்திருந்தால் கடத்தர் தோஷம், அதாவது அந்த முன்ஜென்மத்தில் பண்ணணக்கூடிய ஒரு சாபங்கள் போக்குவரத்து இருக்குது, அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், அது ஒரு விதி இருக்குது. அதாவது வந்து கலையில் ஈடுபாடு இருக்கும், இசைக்கருவிகளில் இசைப்பதில் நாட்டியம் ஆடுவதிலும் தேர்ச்சி பெற்றவர், திருமணத்துக்கு பின்னாடி பண சேர்க்கை உடையவர், மனைவியின் மூலம் புகழ் உடையவர், ஆனால் வயசான காலத்தில் கண்ணு கொஞ்சம் தெரியாது. சூரியன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய அதாவது வந்து கூடியிருக்க பிறந்தவர் இரும்பு சம்பந்தப்பட்ட சாமான்களை செய்வதில் பிரியமுள்ளவர், உலோக பாத்திரங்கள் செய்வதில் உடையவர், அதே மாதிரி வந்து தர்மத்தில் ஈடுபாடு உடையவர், மனைவி மக்களுடன் சந்தோஷமாக வாழக்கூடியவர், ஒழுக்கம் குறைந்தவர் என்று கூறப்படுகிறது. சந்திர பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்தால் இந்த இரு கிரகங்களும் கூடியிருக்க பிறந்தவர் தாயை பராமரிக்காதவர், ஒழுக்கங்கட்ட பெண்களின் சேர்க்கை பெற்றவர், கல் சாராயம் காட்சி விற்பவர், போலி சாமான்களை தயாரித்து விட்டு லாபம் பெறக்கூடியவர், வஞ்சகம் நேர்ந்தவர், கலகம் செய்வதில் விருப்பமுடையவர், இரத்த சம்பந்தமான நோயுடையவர். சந்திரன் புதன் சேர்ந்திருந்தால் இந்த இரு கிரகங்களும் கூடியிருக்க பெற்றவர் எதையும் நியாயமாக பேசக்கூடியவர், சகல தரப்பு மக்களின் நண்புக்கு பாத்திரமானவர், பிறருடைய இன்ப துன்பங்களை பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர், பிறர் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அறிந்து கொள்வதில் சமர்த்தர், மனைவியிடத்தில் அதிக அன்பு உடையவர், பெரிய முகம் வாய்க்கப்பெற்றவர், கதை கவிதை எழுதுவதில் வல்லவர். சந்திரன் குரு ஆகிய இருக்கிறங்கள் கூடியிருக்க பிறந்தவர் தான் பிறந்த குலத்துக்கே பெருமை தேடி தரக்கூடியவர், குலத்தலைவனாக ஆவார், தனவான், எதிரிகளை மிக எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர், ஆனால் சஞ்சல புத்தியுடையவர். அதே மாதிரி வந்து வளர்பலி சந்திரன் குருவும் கடகத்திலையும் ரெண்டாவது அந்த மீனத்திலையும் சேர்ந்தால் தான் குருச்சந்திர யோகம், இல்லை என்றால் அது வந்து மோசமான வார்த்தை இருக்கிறது. மற்றவர்கள் சேர்ந்தால் அது குருச்சந்திர யோகம் இல்லை, குருச்சந்திரன் சேர்ந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சும்மா குருச்சந்திர யோகம் சொன்னாங்கன்னா ஒத்துக்காதீங்க,
எனக்கு என்னுடைய நம்பர் அனுப்புகிற, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். குருச்சந்திர யோகம் என்று சொன்னால் பொய்யே சொல்லக்கூடாது. குருச்சந்திர யோகம் என்று சொன்னால் பெரிய யோகம், இருக்கிறதுலையே பெரிய யோகம். குருவும் சந்திரன் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம் என்று பெயர் தான். ஆனால் அதாவது வந்து எந்த வீட்டில் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இல்லைன்னா பரச்சந்திர யோகம் பற அப்படின்னு கேரளாக்காரன் சொல்கிறான். நடந்தது இது. சந்திரன் சுக்கரன் சேர்ந்திருந்தால் ஜவுளி வியாபாரத்தில் திறமையுடையவர் சக்கரத்தி வருவாள் என்று ஜோதிடம் சொல்கிறது. சந்திரன் சனி சேர்ந்திருந்தால் ரெண்டு தடவை கல்யாணம் பட்ட கல்யாணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்க அப்பாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. செவ்வாய் புதன் இந்த இருக்கிறங்களும் கூடியிருக்க பிறந்தவன். பழம் பூ வேர் எண்ணெய் போலி சாமான்கள் முதலியவர்கள் வியாபாரம் செய்பவன், சண்டை செய்கிறவன். சண்டை செஞ்சதுன்னா கூட ரெண்டு பேர் இருந்தால் தான் சண்டைக்கு போவான், எல்லா வேலையும் பண்ணுவான். இல்லைனாலும் அவன் கிட்ட கூட நிற்க மாட்டான், அவன் 100 அடி தள்ளி நிற்பான். ஆனால் சண்டையை ஆரம்பிச்சுட்டு போட்டு அழுங்காமல் தள்ளி நின்றுப்பான். அப்படி ஒருத்தர் இருக்கிறான் என்கிட்ட பழகினவன். செவ்வாய் குரு இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் நகர கிராம தலைவனாக இருப்பார், தனச்சேர்க்கை உடையவர். செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருந்தால் பிற பெண்களிலே மோகமுடையவர், சூதாட்ட பிரியர், குத்துச்சண்டை, மல்யுத்தம் இவைகளில் கெட்டிக்காரன், நினைத்ததை முடிக்கும் காரியவாதி, கால்நடைகளை உடையவர். இன்னும் இருக்கிறது, இன்னும் இதிலே கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.